பேதுரு இந்த சீமோனை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீ நேர்மையற்றவனாய் கசப்பு நிறைந்த உள்ளத்தினனாய் இருப்பதை நான் பார்க்கிறேன். பேதுரு எப்படி பார்த்தார்? பூத கண்ணாடி வச்சு அப்படியே பார்த்துட்டாரா? அவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றல் அப்படியே காட்சி காண்ற ஆற்றல் அவருக்கு இருந்த அப்படியே பார்த்துட்டாரு. அப்படியே இருதயத்துல என்ன இருக்கு கடகடன்னு வாசிச்சுட்டு என்ன சொன்னாரு? நீ நேர்மையற்ற உள்ளத்தினம், நீ உன் உள்ளத்துல கசப்பு நிறைஞ்சிருக்குது, இதை நீ எடுத்து போடு. கசப்பால உன் உள்ள நிறைஞ்சிருந்துச்சுனாக்கும் நேர்மையற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வரவே மாட்டார். பிரேசரோ, ஆக நீங்க பரிசுத்த ஆவியா நிரப்பப்படணும்னா என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணும். பிரியமானவர்களே, உள்ளத்துல வெறுப்பு, எரிச்சல், கோபம், அறுத்தவங்களை கர்றனு கடிச்சு கொதறணும் அப்படி கூட ஒரு வெறித்தனமான கோபம், பழிவாணங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது பரிசுத்தாமையான உங்கள்ட்ட வரவே மாட்டாரு. நீங்க போய் கோயில்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு தூய ஆவியாலேயே நிரப்பம், பரிசுத்தாவியாலேயே நிரப்பம், நிரப்பம், நிரப்பினாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? முதல்ல போய் உனக்கிட்ட இருக்க வெறுப்ப தூக்கி போட்டுட்டு வா. ஒரு தியான இல்லத்திலே பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி தியானம் முடிஞ்ச பிறகு என்னை பார்க்க வந்தாங்க. கண்ணீரோடு கதறி அழுதாங்க. என்ன தியானம் முடிஞ்சிருச்சு, என்ன சந்தோஷமா வீட்டுக்கு போறத விட்டுட்டு இப்படி கதறி அழுகுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை வேணும் என்பதற்காக 9 முறை வந்து தியானம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். தேவாதி தேவனே, இந்த மகள் இத்தனை வாஞ்சியோட 9 தியானங்கள் வந்து செய்தோம், பரிசுத்தாவின் கொடை கிடைக்கலேன்னு வருத்தப்படுறாங்களே அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தார். ஏன்னா அந்த காட்சி தெரியுமா? இந்த மகள் தன்னுடைய மாமியாரை மன்னிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மாமியார் செத்து போக வேண்டும் என்று ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாமியார் செத்து போகணும், ஒரு பக்கம் எனக்கு பரிசுத்தாவுடைய கொடை வேணும், ஆண்டவர் கொடுப்பார. அப்ப நான் சொன்னேன், சகோதரியே மாமியார் இருக்காங்களா அப்படின்னு. அவளை ஏன் சிஸ்டர் இந்த நேரம் பேசுறீங்க? எனக்கு நீங்க பரிசுத்தாவிக்காக ஜெபிச்சு அந்த குடையை வாங்கி கொடுத்தா போதும் சிஸ்டர், அதுக்காக தான் சிஸ்டர் வந்திருக்கிறேன், வேற எதுவும் தேவையில்லை. நீ போய் முதல்ல உன் மாமியாரை மன்னி, உன் மாமியாருக்கு 3 வேளையும் பணிவிடை செய், அதுக்கு அடுத்து ஒரு தியானத்துக்கு இங்கே வா. என் தேவன் இயேசு கிறிஸ்து உன்னை நிரப்புகிறாரா இல்லையா என்று பார் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சந்தோஷத்தோட போனாங்களா வருத்தத்தோட போயிருப்பாங்களான்னு நினைக்கிறீங்க? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம எல்லாருமே அதே டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க போனார். பிரியமானவர்களே, மிகுந்த வருத்தத்தோடு அந்த சகோதரி கடந்து சென்றார்கள். பரிசுத்தாவி கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த அந்த அம்மாவை போய் மன்னி போங்க சிஸ்டர் நான் போறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்க. பிரேசலா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம் இருந்தால் தூய ஆவியில் அபிஷேகம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக நீங்க மனசுல வைக்க வேண்டியது, பணாசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள், நீ ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாய் என்றால் நிச்சயம் நிச்சயமாக உனக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் கிடைக்கவே கிடைக்காது. குடிவெறி, கோபவெறி, காமவெறி, இது போல வெறிகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காது. ஆக பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்களை முழுவதுமாக தேவன் பாதத்துல சமர்ப்பணம் செய்து எந்தெந்த பலவீனத்துல நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஒன்னு ஒன்னா உங்களுக்கு தான் தெரியும் உடைய பலவீனம் என்னன்னு சொல்லிட்டு, உடைய பாவ பழக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். எடுத்து வைங்க. அப்பா எனக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை முழுவதுமாக சமர்ப்பணம் பண்ணி செய்வீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்கள் பாவத்தை மன்னித்து புதியதொரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பக்தி மார்க்கத்திலும் பாரம்பரியங்களிலும் சம்பிரதாயங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் மந்திரவாதங்களிலும் சிலை வழிபாடுகளிலும் மூழ்கி கிடக்கிற மக்களே, இனி காலம் செல்லாது. இதெல்லாம் தூக்கி தூர எறியுங்க.
இதெல்லாம் உதவாது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கும், தூய ஆவியல் திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட வேண்டும். இல்லைனாக்க யார் முத்திரையிட்டுவான்? சாத்தான் முத்திரையை வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் நெத்தியையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க கொஞ்சம் ஏமாந்தாங்க சக்குன்னு குத்திட்டு போயிருவான். ஆகவே அவன் அவனுடைய முத்திரையே 666 என்கிற முத்திரையே உன் தலையில குத்துறதுக்கு முன்னால நீ பரிசுத்தாவியால் முத்திரையிடப்பட வேண்டும். நீ பரிசுத்தாவியால் முத்திரையிடப்படவில்லை என்றால் வரவிருக்கிற பேரழிவுல என்ன செய்வீங்க? அழிந்து போவீர்கள். சாத்தான் உங்களை தூக்கி கொண்டு போய் விடுவான். 18:24-25 வசனங்களை படியுங்க. அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். பாருங்க, அப்பலோங்கிற சகோதரர் இருக்கிறார். அவர் மறைநூல்ல நல்ல புலமை வாய்ந்தவர், நல்ல போதிக்கக்கூடியவர், இயேசு கிறிஸ்துவை பத்தி ரொம்ப அறிஞ்சு நல்ல தெளிவா போதிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் எந்த திருமுழுக்கை மாத்திரம் அறிந்திருந்தார்? யோவான் கொடுத்த திருமுழுக்கை மாத்திரம்தான் அவர் அறிந்திருந்தார். அதே போல இந்த நாட்களிலும் கூட மறைநூலில் புலமை வாய்ந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. 2000 வருஷம் ஆகியும் மறைநூலில் புலமை வாய்ந்த அநேகர் என்ன செய்யறாங்க? யோவான் கொடுத்த திருமுழுக்கில் தான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற வேண்டும் என்கிற நம்பிக்கையில இருக்கிறார்கள். பிரிய மாணவர்களே, கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது என்னங்கிறத பாருங்க. நீ தூய ஆவியில் திருமுழுக்க பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அப்படியே செய்யுங்கள். இன்னும் ஏன் யோவான் கொடுத்த திருமுழுக்கையே பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? திருத்தூதர் பணி 19:1-6 உள்ள வசனங்களை படியுங்க. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூயாவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிறீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூயாவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. பவுல் எபேசு நகரத்துக்கு போறார், அங்கே போதிக்கிறார். போதிச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா அப்படின்னு கேக்குறார். அப்ப இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? தூய ஆவின்னு ஒன்னு உண்டு கூட எங்களுக்கு தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயம். இன்னைக்கு 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, தூய ஆவின்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது. தூய ஆவிய பற்றியும் தெரியாது, அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் தெரியாது, தூய ஆவியில் திருமுழுக்க பெறுதலை பற்றியும் தெரியாது, தூய ஆவியின் கொடைகளை பற்றியும் கனிகளை பற்றியும் வரங்களை பற்றியும் தெரியாத கிறிஸ்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. இதுக்கு காரணம் யாரு? திருச்சபையின் தலைவர்களே, இறை ஊழியர்களே, உங்கள் உள்ளம் குத்தப்பட வேண்டும். மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக புனிதர்களையும் தூதர்களையும் கொடி கட்டி பறக்க விட்டு அவர்களை கடவுளுக்கு நிகராக்கி வருமானம் கருதி பிரார்த்தனைகளையும் நவநாட்களையும்
தேர் திருவிழா என்று அப்பாவி மக்களுடைய அகக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறவர்களே, தேவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு நீங்க தப்பவே மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதாவது மனம் மாறுங்க. அப்பாவி மக்களுக்கு தூய ஆவியானவரை பற்றி சொல்லிக் கொடுங்க. தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. ரோமர் 8:9 படிங்க. யாராவது அதை பட்டினம் எடுத்து படிங்க. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருந்தால் நீங்கள் ஊனி இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்துவின் ஆவியால் ஒருவன் நிரப்பப்படவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்துவின் ஆவியால் ஒருவன் நிரப்பப்படுவதற்கு நான் தடையாக இருந்தால் நான் சபிக்கப்பட்டவள். எத்தனை பேர் தடையா இருக்கிறீங்க? அப்பாவி மக்கள் தூய ஆவியால் நிரப்பப்படுவதற்கு, தூய ஆவியை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கு, அவருடைய வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்படுவதற்கு எத்தனை பேர் தடையாக இருக்கிறீர்கள்? எங்களுக்கு நற்செய்தி கூட்டம் வேண்டாம், பரிசுத்த ஆவி ஜப கூட்டம் என்றால் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க. மனதிரும்ப காலம் நிறைவேறிச்சு, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட்.